சரி, நாங்கள் இன்றும் ஆரம்பிக்க போகிறோம் டிபி கிட்ஸ், அப்படித்தானே? சரி, இன்று எங்களுடைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார் சமேஷா, அப்படித்தானே? சமேஷா, இந்த நிகழ்ச்சியில் நிறைய பேர் இணைஞ்சு கொள்கிறாங்க. பொதுவாக இந்த கலைத்துறை என்று சொல்கின்ற போது வெவ்வேறு விதமான திறமைகள் இருக்கும். பாடசாலையில் நடனம் இல்லையா, நடனத்துறையில் உங்களுக்கு இயலும். அதே போல் அவங்க வரையவும் முடியும். ஆகவே இப்படி வித்தியாசமான திறைகள் இருக்கலாம், ஆனால் கலை என்பது ஒரு வடிவம்தான், வெளிப்பாடு என்பது தான் வித்தியாசமாக இருக்கின்றது. அப்போ நாங்கள் ஸ்கூலில் நாங்கள் என்ன செய்யலாம், நிறைய கலை வடிவங்கள் இருக்கலாம், ஆனால் எல்லா வடிவங்களுக்கும் ஆரம்பம் என்ன, ஆக்கத்திறனை விருத்தி செய்து கொள்வது. அப்போ நாங்கள் இன்றைக்கி நிகழ்ச்சியில் ஆரம்பிக்க போகிறோம். எப்படி சுற்றாடலோடு சம்பந்தப்பட்ட ஒன்றைத்தான் நாங்கள் இங்கே வரைய கற்றுக் கொடுக்க போகின்றோம். சுற்றாடல் எங்களுக்கு அவசியமானது இல்லையா, பாதுகாக்க வேண்டும். அதே போல் சுற்றாடலில் உள்ள விஷயங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வண்ணத்து பூச்சி எப்படி உருவாகுது? முட்டைகள் இருக்கும் இலைகளுக்கு கீழே, அப்புறமா மயிர்கொட்டி வரும், மயிர்கொட்டிக்கு பிறகு அப்போ கம்பளி பூச்சியில் தான் வண்ணத்து பூச்சி உருவாகுது. அப்போ வண்ணத்து பூச்சிங்கிறது ஒரு பெரிய வடிவம், அதன் ஆரம்பம் நாங்கள் வெவ்வேறு விதமாக அதனை பார்க்க வேண்டியிருக்கின்றது, கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கின்றது. அப்போ எங்களோட ஞாபக சக்தியை விருத்தி செய்கிறதுக்கு இந்த ரூபங்கள், படங்கள் என்பது ரொம்ப முக்கியம் இல்லையா. அப்போ பாடசாலைகளில் இந்த விஷயங்களில் தான் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியிருக்கின்றது. ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் ரொம்ப முக்கியம். அப்போ நாங்கள் வரைவோம். நாங்கள் இந்த மாதிரி ஒரு கோட்டை முதல்ல பாருங்கள், இந்த பக்கம் வரக்கூடியதாக நாங்கள் ஒரு கோட்டை வரைஞ்சு கொள்வோம், கேவா, ரைட். அதுக்கடுத்ததாக நாங்கள் இந்த மாதிரி ஒரு கோட்டை வரைஞ்சு கொள்ளுங்க, பதற்றம் இல்லாமல் வரைங்க. அதே போல் இன்னும் ஒரு கோட்டை பாருங்கள், இந்த மாதிரி வரையணும். சரி, இப்போ இந்த மாதிரி சரியா இணைச்சு விடுங்க. இப்போ நாங்கள் அதுக்கு நல்ல ஒரு சிரிப்பை காட்டலாம் இல்லையா. இப்படி ஒரு கோட்டை கீறிட்டு என்ன செய்யலாம், இந்த இடத்துக்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு கோட்டை நாங்கள் கீறலாம். கிரியாச்சி தானே, இப்போ நாக்கு அப்படி வச்சுட்டு ஏனைய பகுதியில் இந்த மாதிரி நிறந்துக்கிட்டு விடுவோம். இப்படி நிறந்துட்டதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யலாம், ரெண்டு கண்களை இந்த இடத்துக்கிட்ட வைப்போம் இல்லையா, ஒரு கண், ரைட், இந்த பக்கம் அடுத்த கண், சரியா, இந்த மாதிரி உள்ளுக்கு ஒரு வட்டத்தை போட்டு கண்ணை காட்டியாச்சு. இப்போ நாங்கள் என்ன செய்யலாம், இந்த இடத்துக்கிட்ட இருந்து இப்படி ஒரு கோடு, இங்காலையும் அதே மாதிரி ஒரு கோடு, சரியா, ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்யலாம், இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள் கொஞ்சம் வட்டமாக சரியா கீறிட்டு மாதிரி ஜாயின் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க தானே, ஒரு ஏரியல் மாதிரி ரெண்டு பக்கமும் நாங்கள் இந்த மாதிரி கீறி விடுவோம், ரைட். சரி, அதுக்கடுத்ததாக நாங்கள் என்ன செய்யலாம், அதில் உடல் பகுதியை வரைஞ்சி காட்டுவோம். இப்படி ஒரு கோடு, சரியா, ரெண்டு கோட்டை நாங்கள் இந்த மாதிரி வரைஞ்சதுக்கு பிறகு என்ன செய்யலாம், இப்படி ஒரு சின்ன ஒரு வட்டம் மாதிரி கீறி கொள்ளுங்களேன், இந்த இடத்துக்கிட்ட இருந்து இந்த மாதிரி சரியா ஒரு ஷேப்பில் வரைங்க பார்ப்போம், ரெண்டு பக்கமே இப்போ இந்த வட்டத்தை இந்த மாதிரி ஒரு கோட்டால் காட்டலாம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிடுவோம். சரி, இப்போ நாங்கள் என்ன செய்யலாம், இன்னொருக்கா இந்த மாதிரி
இன்னொருக்கா ஒரு யூ ஷேப்புக்கு மாறி வந்து இந்த இடத்துடன் நீ பாட்டிக்கொள்ளுங்க. ரைட், இப்போ நாங்கள் என்ன செய்யலாம், இந்த இடத்துக்கிட்ட இப்படி ஒரு ஷேப்பில் வரைங்க பார்ப்போம். வரைஞ்சிட்டு என்ன செய்யலாம், இந்த மாதிரி இடத்தோடு ஜாயின் பண்ணி விடுவோம். ரைட், இந்த இடத்துக்கிட்ட நாங்கள் இந்த மாதிரி வரையலாம். இப்போ கால் வரையப்பட்டுட்டு இல்லையா, இப்போ இந்த மாதிரி கோடுகளால் வரைஞ்சி சும்மா உடுப்பொண்ண உடுத்திருக்கிற மாதிரி காட்டலாம். இப்போ நாங்கள் என்ன செய்யலாம், என்ன இந்த இடத்துக்கிட்ட இருந்து இப்படி ஒரு கோட்டை நாங்கள் கீறலாமே, பாருங்கள் இந்த இடத்துக்கிட்ட வந்து ஃபுல்லாக இல்லை, இந்த இடத்துல நீ பாட்டிக்கொள்ளுங்க. இன்னும் ஒரு கோட்டையும் அதே மாதிரி கீறுங்க, இன்னும் ஒரு கோட்டையும் இந்த மாதிரி போக போக சின்னதாக தெரியக்கூடிய மாதிரி அதை நாங்கள் கீறிக்கொள்ளணும். இப்போ நாங்கள் என்ன செய்யலாம், இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி ஷேப்பில் நாங்கள் அரை வட்டமாக நாங்கள் இதை கொண்டு வரலாம். இப்போ கால்களை இப்படி காட்டலாம் இல்லையா. சரி, இப்போ நாங்கள் இதை வரைஞ்சதுக்கு பிறகு ஜாயின் பண்ணி விடுவோம் இடையில், சரி தானே. இப்போ நாங்கள் இணைக்கக்கூடிய இடங்களை ஜாயின் பண்ணிவிட்டு ஓகே இந்த மாதிரி அழகுபடுத்தி விடுவோம். மேலே கோடுகளை கீறி சரி, இப்போ இந்த மாதிரி கண் பகுதியையும் காட்டுவோம். இப்போ பாருங்கள் எப்படி வரைஞ்சிட்டோம், ரொம்ப அழகாக வரைஞ்சிட்டோம் கம்பளி பூச்சியை இல்லையா. சரி, அப்போ நாங்கள் இதை அழகாக நிறந்துட்டலாம். நிறந்துட்டுவோமா, சரி அழகாக நிறந்துட்டுவோம். சரி, நாங்கள் அழகாக நிறந்துட்டோம் இல்லையா, அழகாக நிறந்துட்டோம் காட்டுவோமா எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இந்த மாதிரி அழகாக நிறந்துட்டு இருக்கிறோம். இது போல் சின்னவங்க இதுக்கு முன்னுக்க வரைஞ்சிருப்பாங்களோ தெரியலை, வரையலை தானே. இல்லை, அதான் நடனத்தை போல இல்லை சித்திரம், அப்போ ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்கின்றது. இருந்தாலும் சித்திரம் வரைய நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், சரியா, கஷ்டமான விஷயம் இல்லை. அப்போ நாங்கள் டிபி கிட்ஸோடு எல்லோரும் இணைஞ்சிருங்க, உங்களாலும் முடியும் சித்திரம் வரைவதற்கு. அது படங்களை ஞாபகத்தில் வைத்திருப்பது ரொம்ப இலகு என்பதால் இந்த பாடம் உங்களுக்கும் வாய்ப்பை தருகின்றது ஞாபக சக்தியை விருத்தி செய்து கொள்வதற்கு. அப்போ நாங்கள் இன்றைய நிகழ்ச்சி விடைபெறுகின்றோம், மற்றொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கின்றோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், பை.